உண்மை உண்மையை சொல்றது இப்ப 3 வருஷம் உங்ககிட்ட மட்டும் தான். ஏன் ப்ரோ சுத்தமா செய்ய மாட்டீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? காசு கம்மியா கொடுத்துட்டா சுத்தமா செய்ய கூடாதன்றது அவட்ட கேப்போம். அதுக்கு அவர் என்ன பதில் கொடுக்குறாருன்றதையும் நான் அப்படியே ராவா போட்டுறேன். ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த சாலையும் கேட்கல, இன்னைக்கு நம்ம கேட்டுருவோம். அதே மாதிரி 50 ரூபாய் எப்படி கட்டுப்படி ஆகுதுன்றது நம்ம கேட்கறோம். ஓகேங்களா? யாரும் ரொம்ப ஹைஜீனிக்கா ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு கூட 100% வராதிங்க. அந்த மாதிரி இருக்காது. இங்க மேல பாருங்க, தீபிடிச்ச கொட்டாய் தர மண் தளம் இந்த மாதிரி தான் சாப்பாடு. இந்த நீங்க பாக்குற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப எதிர்பார்ப்போட வராங்களே, வந்தீங்கன்னா பெரிய ஏமாற்றம் தான். சாப்பாடு கரிசோறு விலை கம்மி. இந்த பொருட்கள்லாம் எப்படி அண்ணனுக்கு வாங்குறது? அண்ணனுக்கு ஸ்டாக் வைக்கிறீங்களா? எப்படின்னா கட்டுப்படி ஆகுது. இதுவரைக்கும் உண்மை சொல்ல, இன்னைக்கு உண்மை சொல்றேன். ஏன்னா நீங்க அவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ஆமா, 100% கட்டுப்படி. நீங்க எத்தனை தடவை வந்து சாட்டு இருக்கீங்க? நானும் வந்திருக்கேன். 20-30 தடவை வந்து 20-30 தடவா எடுத்து ரொம்ப எதிர்பார்ப்போட வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஏமாற்றம் தான். கறி குழம்பு வாசம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் முத்துநாயக்கன் பட்டியில் ஆல்ரெடி தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸான ஒரு ஹோட்டல் தான், ஹோட்டல் இன்சுவை உணவகம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு 5 வகை கறி, அன்லிமிட்டட் சாப்பாடு வித்து நான்வெஜ் குழம்போட கொடுக்குறாங்க. இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லா யூடியூப்லையும் போட்டாங்க. நம்மளால் போட முடியல, ஏன்னா நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிறோம். இது சேலத்தில் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஹவர்ஸ் ட்ராவல்ஸு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு வேலை இருந்துச்சு சேலம் சைடு வரதுக்காக. ஸோ அதனால் இங்கே வந்ததுக்கு இந்த வீடியோ கவர் பண்ணலான்றதுக்காக வந்திருக்கோம். சரி, வந்தாச்சுன்னு சொல்லிட்டு இங்கே 9:10 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சீக்கிரம் வந்தால் தான் எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அதேமாரி ஓகே, க்ரௌடு பார்த்திங்கன்னா தெரியும், எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த க்ரௌடில் தான் வந்து நின்றுருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது 50 ரூபாய்க்கான வீடியோ. அடுத்தது 150 ரூபா வீடியோ ஒன்று இருக்குது, அந்த வீடியோவை நான் போடுறேன். 150 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வகையான இது. வாங்க 50 ரூபாய்க்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்றதை போயிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஒர்த்தா இல்லையா, டேஸ்ட் எப்படி இருக்குது? ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் நான் பல வீடியோஸில் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி வந்து சுத்தம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அந்தளவுக்கு வந்து ஹைஜீனிக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த வீடியோவில் போட்டாலும் கமெண்ட், அது ஒரு 10 கமெண்ட் வந்து போகுது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி ஓனர்கிட்ட ஓப்பனாக கேட்டுடுறோம். ஏன் ப்ரோ சுத்தமாக செய்ய மாட்டீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? காசு கம்மியாக கொடுத்துட்டா சுத்தமாக செய்யக்கூடாதுன்றது அவர்கிட்ட கேட்போம். அதுக்கு அவர் என்ன பதில் கொடுக்குறாருன்றதையும் நான் அப்படியே ராவாக போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அந்த உண்மையை ஓப்பனாக உடைக்கிறோம், அவர்கிட்ட கேட்குறோம். இத்தனை இது வரைக்கும் எனக்கு எந்த சாலையும் கேட்கல, இன்றைக்கி நம்ம கேட்டுருவோம். அதேமாரி 50 ரூபாய்க்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்றது நம்ம கேட்குறோம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோனா நம்ம வீடியோலேயே பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி பிரதர் வந்து நேர்லேயே பார்த்தாச்சு. ஏன்னா உங்கள் பிரதர் ராஜராஜ சோழன் தான். ஆமாங்கண்ணா, கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகே, ஆனால் எவ்வளோ நாளா இங்கே இருக்குது? 3 வருஷமா இருக்கு. 50 ரூபா ட்ரோக்கனே. இப்போ இது 150 ரூபா. இது 1 வருஷமா இருக்கலாம். 1 வருஷமா இருக்கு. ஆனால் எனக்கு இது நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நானும் அரைச்சமாகவே அரைக்கிறேன். எப்படின்னா கட்டுப்படி ஆகுது? இதுவரைக்கும் உண்மை சொல்ல, இன்னைக்கு உண்மை சொல்றேன். ஏன்னா நீங்க அவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ஆமா, 100% கட்டுப்படி ஆகாது. அப்புறம் எப்படின்னா இது சாப்பிட்றாங்க, அதை பார்க்கறது ஒரு சந்தோஷம். இருந்தாலும் நீங்க உங்களுடைய இதையும் பார்க்கணும்ல, லைஃபையும் பார்க்கணும்ல. உங்களுக்கு ரொம்ப வயசுலாம் ஆகி போல சம்பளம் பண்றதுக்கு. இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன். நாம லைஃப் அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம இதை ஒன்றே பண்ணிக்கலாம். இருக்கிற வரைக்கும் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம். ஏன்னா எனக்கு அந்த கேள்வி இருக்குது, நான் எப்படி எப்படியே கால்குலேட் பண்ணி பார்த்துட்டேன், கட்டுப்படி ஆகாது. 50 ரூபான்றது 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் மீல்ஸே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் 5 கறி வச்சு எப்படி கொடுக்குறீங்க அப்படின்ற க்வெஸ்சன் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது டைட்டாக தான் போகுது உங்களுக்கு அப்போ. ஆமாம், டைட்டுன்னா என்ன இன்னைக்கு வருதோ அது அப்படியே நாளைக்கு ரொட்டேஷன் தான். அப்படியே அடுத்த நாள் என்ன வருதோ அது அப்படியே தான். இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கானு? முத்துநாயக்கன்பட்டி சேலம்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர். ஆமா, முத்துநாயக்கன்பட்டிங்கிற இடம் மேக்ஸிமம் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். 1:30-2 கிலோ சுத்தமாக முடிஞ்சிடும். முடிஞ்சிடும். 1 மணிக்குள்ளே வந்துடணும். இங்கே மக்கள் என்னென்ன சொல்கிறாங்க, சாப்பிட்டு வந்து பேசுவாங்களா? ஆ, பேசுவாங்க. ஆனால் டைம் இருக்காது, நம்ம உங்களுக்கு டைம் இருக்கு, பரிமாறிட்டு இருப்போம். ஆனால் ரொம்ப சந்தோஷப்பட்டவங்க வந்து சொல்லிட்டு ஏதாவது போவாங்க? ஆ, போவாங்க, ரெகுலராக நடக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சாப்பிட்றவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. என்ன, ஆல்ரெடி வெளியில் கொஞ்சம் பேசிட்டேன், பாசிட்டிவாக சொல்கிறேன். அப்படிங்களா? கஸ்டமர் தான் நிறைய பேர் இருக்காங்க. ரைட் ரைட் ரைட். 3வது வரேன், 2வது வரேன் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம், அப்புறம் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு 500 சாப்பாடு இப்போ கொடுத்துருக்கேன். இன்னைக்கு? ஆமாம், எடுத்து கொடுக்கா? ஆமாம், அப்புறம் காரில் ஏற்றிட்டு இருக்காங்க. இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்களே. ஆமாம், ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி குழம்பு நல்லா திக்காக வைக்கிறீங்களேண்ணே? ஆமாம் 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 ஆமாம். இது இந்த இதுலேயே வந்துருமோ? ஆ, வந்துடும். இதில் மட்டன் ஐட்டம் எத்தனை? போட்டி போட்டி தலைகறி குடல் குடல் 3 ஐட்டம் வந்து போகுது. ஆமாம், எனக்கு சத்தியமாக எனக்கு வாய்ப்பு யோசிக்கிறது. நானும் எப்படியே கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு வேலைக்கு ஆகலை. கால்குலேட் பண்ண தேவை இல்லை, அது கட்டுப்படி ஆகாது. ஆகாது. இதை நான் சும்மா சொல்லுவேன் சார், எப்படி நம்ம வரவங்கிட்ட
ரொம்ப எதிர்பார்ப்போட வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஏமாற்றம் தான். திருப்தியா சாப்பிடலாம், உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வயிறு ரொம்ப சாப்பிடலாம், விலை கம்மியா சாப்பிடலாம். சரி ஓகேண்ணா, அது சுத்தம்ன்றாங்க ரெண்டாவது விஷயம். இந்த பொருட்கள்லாம் எப்படி அண்ணனைக்கு வாங்குறதா அண்ணன் ஸ்டாக் வைக்கிறீங்களா, இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? டோட்டல் கிச்சன் தான். ஓகே, மிக்ஸி கிடையாது. ஓகே, ஃப்ரிட்ஜ் கிடையாது. எல்லாமே இதான், அவ்வளவுதான். மதியம் 2 மணிக்கு சுத்தமா முடிஞ்சிடும். அன்னைக்கு பண்றது தான். ஆமா, அண்ணனை ஸ்டாக் வாங்க வைக்கிறது வேலை இல்லை. ஆமா, அந்த விதத்துல ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது. ஆக்சுவலா அவங்க பண்ணக்கூடாதுன்னு இல்ல, பண்ண முடியல. இந்த வேலையில அவங்களால இதான் பண்ண முடியும். அதனாலதான் பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன தூரமானது வந்து ரொம்ப ஹைப்பா வந்து வந்து சுத்தம் இல்ல. வீடியோ பார்க்கும்போது ஹைப் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்கா. ஆமா, வந்துட்டு அதை நான் இதுவரை சொல்லல. ஒரு கமெண்ட் போயிட்டு சொல்லி இருக்க முடியாது. ஆமா, சொல்றீங்கல்ல. ஆமா 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 மக்கள் கிட்ட. ஆமா, அதனால ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து வரவேணாம். வரவங்களுக்கு திருப்தியா சாப்பாடு போடலாம். சரி, விலை கம்மியில. சரி, இவ்வளவு ஓபனா சொல்லிட்டாங்க. எந்த ஓனரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஓபனா சொல்லிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, உங்க டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு. தேங்க் யூ, தேங்க் யூ. சாப்பிடுங்க. நான் கண்டிப்பா நாங்கள போய் கியூல நிக்க போறோம், சாப்பிட போறோம். ஹாய் மக்களே, பார்த்தீங்கன்னா 50 ரூபா சாப்பாடு நான் தான் சாப்பிட போறேன். சத்யா வந்து 150 ரூபா சாப்பாடு சாப்பிட்றாரு. அவர் உருவத்துக்கு ஏற்ற மாதிரி 150 ரூபா சாப்பிடு அவர் சாப்பிட்றாரு. என் உருவத்துக்கு ஏற்ற மாதிரி 50 ரூபா சாப்பாடு நான் சாப்பிட்றேன். இங்கே பார்த்தீங்களா, பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா. 50 ரூபா சாப்பாடுக்கு முறையாக இவ்வளோ கூட்டம் வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் பாண்டிச்சேரியில் இதுமாரி இவ்வளோ கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. எந்த இடத்துலையுமே இதுமாரி பார்த்ததில்லை. காசு கொடுத்து சாப்பிடு, நம்ம இப்போ கோயில் பெருசாக சாப்பிட வந்தால் கூட்டம் வருமே, அதுமாரி அவ்வளோ கூட்டம் இங்கே வந்திருக்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கியூ நின்று போவாங்க. ஒருத்தட்டு தான், ஒரே டோக்கன் தான். நான் வாங்கினா வரேன் இல்லைங்களா. பசிக்குது, டைம் ஆச்சு, கிடைக்குமான தெரியல. சரக்கு அடிக்க போறேன், போயிட்டு
நாங்கள் போயிட்டு இயற்கை சூழ்நிலையில் உட்காந்து சாப்பிடலான்னு இருக்கிறோம். கூட்டமாக க்ரௌடில் வந்து கஸ்டமர் என்னப்பா எல்லாம் சரக்கடிக்கிறதுக்கு உட்காந்து இருக்கிற உட்காந்து நிற்கிறாங்க. எப்படிண்ணா இருக்கா சாப்பாடு? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. என்னென்ன வெரைட்டி வச்சாங்க இதில்? இதில் ரத்தபொரியில் கோழிக்கறி, நாட்டுக்கோழி, பண்ணைக்கோழி, நாட்டுக்கோழி, தலைக்கறி எல்லாம் வைக்கிறாங்க. அஞ்சு வகை கறி வைக்கிறாங்க ரத்தபொரியலோட. அஞ்சு வகையும் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. எதுவுமே நீங்கள் எத்தனை தடவை வந்து சாப்பிட்டு இருக்கீங்க? நானும் வந்திருக்கோம். 20-30 தடவை வந்துருக்கேன். 20-30 தடவா வந்துருக்கேன். எங்களுக்கு ஒரு தடவை வந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நாக்கு தள்ளிடுச்சுப்பா கூட்டத்தில். 20-30 தடவை வந்துருக்கேன். கூட்டம் இருக்கும்போது வந்து சாப்பிட்டு தான் போயிருக்கு. செம கூட்டம் இல்லை? கூட்டம் ஃபுல்லாக இருக்கும். அதனால நிறைய கஸ்டமர், ஓல்டு கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. இது கம்மி, இன்னைக்கு கம்மி கூட்டம். கூட்டம் இன்னைக்கு கூட்டம் கம்மி. ஆட்டு தலைக்கறி வரலாம் வைப்பாங்க. என்னென்ன வச்சிருக்காங்கன்னா ரத்தம், தலைகறி, சிக்கன் ஃப்ரை, போட்டி, ஈரல், இது அஞ்சு வகையும் சேர்த்து 50 ரூபா தான். அன்லிமிட்டட் ரைஸு நம்ம எத்தனை தடவை வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். சரி, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுவோம். சிக்கன் பீஸோடைய சாந்து எடுத்து அப்படியே பிசைஞ்சு சாப்பிடுவோம். ஏன்னா அதுதான் வந்து வானல் சாப்பாடு மாரி இருக்கும். டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நம்ம அப்படியே எடுத்து வீட்டில் பேசுங்க. செம்மையாக இருக்குங்க. என்ன தாட்டிங்க? சாந்து தான் சாப்பிட்ற சாந்து, கறியோடைய சாந்து எடுத்து ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்டது வேற மாதிரி இருக்குது. சிக்கன் பீஸ் ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம். நம்ம வீட்டில் செய்கிற கறி மாரியே இருக்குதுங்க. மசாலாலாம் வீட்டு மசாலா மாரியே இருக்குது. வாய்ப்பு சொல்கிறாரு சரியா ஒன்றும் டேபிள் ஸ்டாண்டா அப்படியே இருந்து சாப்பிட்டு ஃபஸ்ட்டு. இது தலைக்கறி ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம தலைக்கறி ட்ரை பண்ணுவோம். ஏன் தளபதி கறி ட்ரை பண்ண மாட்டீங்களா? தளபதி வந்து சிஎம் ஆக போறாரு, அவரை பத்தி கமெண்ட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? சிஎம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணா தூக்கி உள்ள உட்கார வச்சிருவாங்க. அதனால தலைக்கறி மட்டும் சாப்பிடும். புரியுதுங்களா? நீங்க எந்த தளபதி சொல்றீங்க? பொதுவா சொன்னங்க. ஆல்ரெடி தளபதி சிஎம் தான். அதான் எந்த தளபதி சொல்றாருன்னு தெரியல. நான் பொதுவா சொன்னேங்க, நீ தப்பா எடுத்துக்காதீங்க. தலைக்கறி ரொம்ப பிடிக்கும், அதனால தலைக்கறி சாப்பிடுவோம். அருமை அருமை. ஒரு டேபிள் போட்டு தான் நல்லா வந்துடும். டேபிள் இருக்குது, ஒரு டேபிள் தான் போட்டுக்கிறாங்க. அதனால இத்தனை பேருக்கு ஒரு டேபிள் போட்டால் எப்படி? காலத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்சுவை உணவகத்தில் வந்து ஒரு வாட்டியாவது சாப்பிட்டு போங்க. அப்போ தான் நான் சொல்கிற டேஸ்ட் உங்களுக்கு உண்மையாக பொய்யான்றதே தெரியும். பார்க்குறப்பவே உங்களுக்கு வெறி ஏறுதா? அடுத்தது என்ன சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா ரத்தம், ஆட்டுக்கால் ரத்தம். ஆட்டு இல்லை, ஆட்டு ரத்தம். சாரி, இது கூட ஆட்டு ரத்தம் போடுவாங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி இருக்கும் பார்க்கலாம். நல்லா தாங்க இருக்குது. சில பேருக்கு ரத்தம் பிடிக்காது, பிடிக்காதுங்கன்னா சாப்பிட வேணாம். எனக்கு ரத்தம் பிடிக்கும். ஓகே, நல்லா தாங்க. பத்து போட்டி. யார் யாருக்கு போட்டி? இந்த தட்டில் இருக்கிறதும் இவர் வாய்க்கும் போட்டி. இப்போ ஒருத்தனை கூட்டு வந்தேன் கூட சேர்ந்து சாப்பிட சொல்லி, அவன் என்னமா தட்டுக்கு ஸ்டாண்டுமே பிடிச்சிக்கிட்டு அவன் எஸ்கேப் ஆகிற ஆள். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு போட்டி பிசைஞ்சு சாப்பிட்றேன். ஏன்னா எப்பயுமே நான் போட்டி வாங்கினா பரோட்டா கூட சுட்டு சாப்பிடுவோம். இதுமாரி ஆனால் சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிடுவேன், தனியாக சாப்பிட மாட்டேன். இன்னும் ஆடு குடல் ஷேக் ஆகுது. நல்லா இருக்குங்க. சூப்பர்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. ஏன்னா ரொம்ப நல்லாதுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் வந்துட்டு சாப்பிட்ட பாண்டிச்சேரிக்கு கோல் எடுத்துன்னு வரக்கூடாது அடிக்கிறதுக்கு. சிக்கன் நல்லா இருக்குது. சிக்கன் அருமையாக இருக்குது, தலைகறி அருமையாக இருக்குது. மீதி சிக்கன் ஃப்ரை அதை பேசஞ்சு சாப்பிட்டேன், எல்லாமே சாப்பிட்டேன். வேற லெவல் தாறு மாறு. தக்காளி சோறு செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுருந்தேன் வச்சுக்கா, அது டேஸ்ட்டு தண்ணி தெரியும். எல்லாத்தையும் ஒரு சின்ன பிளேட்டில் போட்டு தந்துடுவேன். வேற கம்முனு கடை நானே வருவாங்க. ஒரு இலையில தண்ணியாக பார்த்தீங்கன்னா தண்ணுக்கு ஓனர் எனக்கு கால் பண்ணுறப்ப 1 மணிக்குள்ளே வர சொன்னார், இல்லைனா காலி ஆகிடும்னு சொன்னார். நம்ம இப்போ வாங்கினது பார்த்தீங்கன்னா 1:45 நம்ம வாங்கணும், அதனால் காலி ஆகிடுச்சு. அவர் கையில் காலில் விழுந்ததையோ கேட்டோ கேட்கணும். அப்புறமா நம்மளுக்கு ஸ்பெஷலாக ஒரு பிளேட்டை ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதுதான் இது ஃப்ரெண்ட்ஸ்.
150 ரூபா இது எனக்கு வெயிட்டிங்கில் இருக்குது, அதை நான் ரிசர்வ் பண்ணிட்டு டோக்கன் வாங்கி இதுதான் கொஞ்சம் டிலே பண்ணியாச்சு. அங்கே போயிட்டு கஸ்டமர் ரிவ்யூலாம் கேட்க முடியாது. எப்படியும் சொல்கிறேங்க, இது என் உருவத்துக்கு ஏற்ற சாப்பாடுங்க, அது அவன் உருவத்துக்கு ஏற்ற சாப்பாடுங்க. உண்மை உங்களுக்கு தெரியாது என்னான்ட்டு அவன் என்ன சொல்லிட்டான், இதை நான் வாங்கி டேஸ்ட் பண்ணுறேன், நான் அங்கே வந்து நீ சாப்பிட்டு அப்புறம் நான் இலையை போட்டு சாப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு இது வேணாமா, நீங்கள் ஓகேவா பார்த்துருக்கீங்க, அவர் இலையை போட்டு நம்மளுக்கு பங்கு கொடுப்பாருன்னு வச்சுங்களேன். எது சொல்கிறது இல்லை, பேந்த கேமரா நிறைய நடக்கும், அவன் நடக்கலாம் அவன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இதுதான் ஓனர் பிரதர்ட்டி பேசியிருப்போம், நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வரவங்க மட்டும் இங்கே வாங்க, அவரே ஓப்பனாக சொல்லிட்டாப்பில்ல. நீங்கள் வந்து ஹைஜீனிக்காக ஒரு பயங்கரமான ஒரு இதில் வந்து இது பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்து ஏமாந்துடாதீங்கன்றது அவருடைய கருத்தும் என்னுடைய கருத்தும் அதே தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுட்டை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக வாங்க, ஓகேங்களா. மற்றபடி நிறைய கறி சாப்பிட்ணும் ஒரு 50 ரூபாய் நம்ம கண்டிப்பாக வரலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த நம்பரை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துற பெல் ஐகன் க்ளிக் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறேன் நீங்கள் சொல்லு, பாய் 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 பாய், மறுபடியும் நல்லா சந்திக்கும் பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்தோம், அம்மா வந்து நம்ம ஒரு பாண்டிச்சேரி தான். அம்மா நீங்கள் எதுக்கு இதுக்காக வந்திருக்கீங்களா? இல்லை நான் கோயிலுக்கு வந்தோம், கோயிலுக்கு வந்து ஏற்கனவே இங்கே சாப்பிட்டு தம்பி சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எல்லாமே காலி எனக்கு எல்லாமே ரொம்ப கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாலும் 1:30 தான் ஆகுது, நான் அதுக்குள்ளேயே எல்லாம் காலி ஆயிடுச்சு. முடிவு தெரிஞ்சிருந்தாலும் என்னன்னா டைமுக்கு வந்தீங்க சாப்பாடு கிடைக்கும், லேட்டா வந்தீங்கன்னா கிடைக்காது, கஷ்டம் தான். சோ அவர் மேல நீங்க குறை சொல்லி பண்ணியும் கிடையாது. தேங்க்யூ.